இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் விராட் கோலி சாதனைகளை முறியடிக்கிறதுல தனி சாதனை படிச்சு வர்றாரு. இலங்கைக்கு எதிராக மூணாவது டி20 மேட்ச்ல விராட் கோலி இன்னொரு அரிய சாதனை பண்ணியிருக்காரு. புனேல நடந்த இலங்கைக்கு எதிரான மூணாவது டி20 மேட்ச்ல கேப்டனா 11,000 சர்வதேச ரன்களை கடந்த ரெண்டாவது இந்திய கிரிக்கெட் வீரர்ன்ற பெருமையை வாங்கியிருக்காரு. இந்தியா ஸ்ரீலங்கா இடையேயான டி20 சீரீஸோட மூணாவது மேட்ச்ல இலங்கை டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ஓப்பனர்ஸா KL ராகுலும் தவானா இறங்கினாங்க. ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டவுன்ல இறங்க வேண்டிய விராட் கோலி இந்த மேட்ச்ல சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. சஞ்சு சாம்சன் 6 ரன்களும் மணிஷ் பாண்டே 31 ரன்களும் ஸ்ரேயாஸ் அய்யர் 4 ரன்கள் எடுத்தாங்க. ஆறாவது இடத்துல கிளம்புறாரு கேப்டன் கோலி. 17 பந்துகளில் 26 ரன்கள் அடிச்சாரு. தொடர்ந்து விக்கெட் வீழ்ச்சிக்கு நடுவே டீமை காப்பாத்தினாரு. 13th ஓவரில் கிளம்பிறங்கிய கோலி அந்த ஓவரோட கடைசி பந்தில் தன்னோட முதல் ரன் எடுத்தார். அப்போ 11,000 சர்வதேச ரன்கள் கடந்த கிரிக்கெட் கேப்டன்ற மைல்களை எட்டினார். இந்திய அளவில் இந்த சாதனையை படைக்கிற ரெண்டாவது வீரர் கோலி. இதுக்கு முன்னாடி தோனி இந்த சாதனை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி கோலி சர்வதேச அளவில் இந்த சாதனை செய்கிற 6th கேப்டன். இந்த மைல்கல் சாதனையை ரொம்ப சீக்கிரமாக செஞ்ச கேப்டன்ற மற்றொரு சாதனையை பண்ணியிருக்காரு கோலி. 169 மேட்சஸில் 11,000 சர்வதேச ரன்கள் எடுத்திருக்காரு. கோலிக்கு முன்னாடி இந்த சாதனையை செஞ்சது 5 கேப்டன்கள். ஸ்டீஃபன் ஃபிளமிங், தோனி, ரிக்கி பாண்டிங், ஆலன் பார்டர், கிரேம் ஸ்மித். ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் இந்தியாவில் மட்டும் 2 கேப்டன்கள் இந்த வரிசையில் இருக்காங்க.